Hi guys, welcome and welcome back to my channel. In a quarantine, all of you are safe in your house. Safe are you? Safe are you? A few days later, we will come out of the secret. If you are watching this channel, please subscribe to my channel and also click the bell icon. If you are watching this video, you will get this video. இந்த வீடியோ இன்னைக்கு எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா பேன் பண்ண டிக்டாக்கை பத்தி தான். சோ இந்த டிக்டாக் பேன் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு, ஐயோ பேன் பண்ணிட்டாங்களே, என்டர்டைன்மெண்ட் என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த ஆள்ல நானும் ஒருத்தி தான். நானும் ஒரு டிக்டாக் கிரியேட்டரா இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் இப்ப யூடியூப் மூவ் ஆயிருக்கேன். பட் நான் இங்க வந்து ஐயோ டிக்டாக் போச்சே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஒருத்தங்க எங்க வீட்டுல செம்ம சந்தோஷமாயிட்டாங்க. அதான் என் ஹஸ்பண்ட். இனிமே அவங்களோட டிக்டாக் வந்து நான் வந்து இனிமே அவங்களை கூப்பிட்டு நான் ஃபோர்ஸ்ஃபுல்லா டிக்டாக் பண்ண வைக்க மாட்டேன். அதனால ஒரே ஜாலி ஆயிட்டாங்க. அப்பதான் நான் பார்த்தேன், ஓகே என்னோட டிக்டாக் ஜேர்னி நான் கிட்டத்தட்ட மியூசிக்கலியா இருந்தப்ப இருந்து நான் இருக்கேன். சோ அதனால ஏன் டிக்டாக் ஜேர்னியை நான் வந்து ஒரு யூடியூப் வீடியோவை போஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்க கூட நான் இன்னைக்கு டிக்டாக் ஜேர்னியை தான் ஷேர் பண்ண போறேன். இனிஷியலி மியூசிக்கலியா இருந்தப்ப நான் சோலோவா தான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் என் ஃபேமிலியில என் தம்பி தங்கச்சி அப்பா அம்மா இவங்களோட எல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். சோ அந்த டிக்டாக்ஸ இப்ப பாருங்க. சர்க்கார் படத்துக்கு போனோம், காசு கொடுங்க. சர்க்கார் எமர்ஜென்சி சார், ஊர்ல பாட்டி செத்துட்டாங்க சார். யார் பாட்டி? இவங்க பாட்டி சார். பாட்டி சார், நத்திங் டு வரி சார், எவ்ரிதிங் இஸ் ஓகே கூல் சார். நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தான், அப்பா சொன்னதை கேட்டியா? நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தான் முக்கியம். கீழே ஏதோ பர்த்தி கிடக்குது. இங்க பாருங்க, இங்க பாருங்க, பர்த்தி இல்ல. சும்மா சொன்ன குடும்ப கௌரவம் நீங்களே. அந்த பொண்ண பாரு, ஐயோ அப்படியே மூஞ்ச பாரு, ஐயோ. இந்த மாசம் சம்பளம் வாங்கிட்டியா? நாளைக்கு தரேன்னு சொன்னீங்கண்ணா. அத்த மாசம் சோத்துக்கு நீ நிப்பல் தான் வச்சுக்கணும். குடு ஃபேமிலியோட பண்ணியாச்சு, அடுத்து ஃப்ரெண்ட்ஸோட பண்ணணும் இல்லையா? சோ அத பாருங்க. சொல்லு பண்ணி பண்டாரம் பூனை மணி சார பாம்பு மாட்டு ரவி. ஐயோ அனிமல்ஸ் பேர பூரா அடமொழியா. பிரேமா நீ என்ன பண்ண போற? என் பேர் பிரேமா இல்ல ரேமா. சாரிமா. சாரிமா உள்ள ரேமா. சாரிமா. சரிமா உள்ள ரேமா. அடைச்சி முட்டைக்கோசு போஞ்சு போமா. உன்னை கொன்னுடுவேன். உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாதுடா. அடியே அருந்ததி, உன் ரத்தத்தை குடிப்ப. நீ அந்த சமாதியில இருந்து வெளியவே வர முடியாதுடா. வருவேண்டி. முடியாது. வருவேண்டி. விட மாட்டேன். எனக்கு மெமரி பவர் ஜாஸ்தி. சுந்தரியோட அப்பா பேரு மாலகண்ணன் தானே? மாலகண்ணன் மால் மருகன்.
பாலகுமாரன் கில்லி வளவன் அப்பா பாலநாகம்மா அது சினிமா வச்சே சண்முகம் சரவணன் குமரன் குகன் பாலசுப்ரமணியம் பழனி பஞ்சாபுரத்தம் முருகன் முருகா முருகா மறக்காதீங்க முருகா முருகா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நிறைய பேர் கூட நான் டிக்டாக் பண்ணிட்டு இருந்தாலும் எனக்கு ஒரு 16K ஃபாலோவர்ஸ் அப்படியே இன்ஸ்டண்டாக கொடுத்தது என்னோட பெட் ரூஃபஸ் தான். டிக்டாக்ல அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 மில்லியன் வியூஸ் போச்சு, 3 லேக்ஸ் லைக் இருந்தது. ரூஃபஸோட வீடியோஸ் எப்போ போட்டாலும் ரொம்பவே ட்ரெண்டாக போச்சு என்னோட டிக்டாக் ஹேண்டில். அண்ட் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்க ஆரம்பிச்சாங்க ரூஃபஸ் என்ன பண்ணுறான் ரூஃபஸ் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பர் டிக்டாக்ல கனெக்ட் கொடுத்தது என்னோட பெட் ரூஃபஸ். ஸோ அவனோட வீடியோஸ் பாருங்க. வித்தியாசமாவா மும்மரமா எலும்பு கடிச்சிட்டு இருக்க நம்ம ரூஃபஸ் இப்ப அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட நேம் சொன்னோடனே எப்படி ரியாக்ஷன் கொடுக்கலாம்னு பார்க்க போறோம். ரோஜர் ரோஜர் வா 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 உள்ள வா ரோஜர் வா. அடுத்து என் ஹஸ்பண்டை நான் ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வச்ச வீடியோஸ் தான் போடணும்னு ஆசை. பட் இருந்தாலும் எல்லாரோட பண்றத நான் போட்டுட்டேன், நான் சோலோவா பண்ண ஆக்ட்லாம் நீங்க பார்க்க வேண்டாவா? சோ அதனால அந்த கம்பிலேஷனை பாருங்க. நம்மள மேனேஜர் தரம் பேசுங்க, நான் குடுக்கிறேன் பேசுங்க சார். ஹலோ சார், வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஆரம்பம் உங்க பேங்க்கு வந்திருக்கேன். ஆமா வந்திருக்காரு சார். அவனுக்கு அக்கௌண்ட் இருக்கா? ஆமா 10,000 போட்டுக்காரு சார். அப்படியா? ஆமா. ஒத்தைக்கு ஒத்த வாடா ஏறி மிதிச்சனுவே. உங்க மன கொலை கோவம் வரணும், ஆனா எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு சார். மதர் போறாங்க. யாருங்க? நம்ம அம்மாங்களா? மதர் சுப்பீரியர் சுப்பாரிய பாக்கு போடுவாங்களா? நீ மட்டும் தான் உதவி செய்வியா? உதவி செய்ய மாட்டேனா? என்ன பண்றது உள்ள வரதுக்கு? எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ கம் இன் கேட்டுவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ கம் இன்? ஐயோ, நாய் பக்கத்துல கட்டி போட்டு வச்சிருந்தா காலதான் அவுத்து கூட்டு வந்த. ஏதோ 5 மணிக்கு உன பாக்கணுமா சொல்லிருக்க. கூடிய சீக்கிரம் புதுசா ஆமா, நீ யாரு?
நான் யாருன்னு என்ன கேக்குறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ அவரா பயங்கரமான வரச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. எங்க பாருங்க போட்கால இவ்வளவு தண்ணி போட கூடாது. எவ்வளவு தண்ணி போடணும்? இவ்வளவுதான் போடணும். பன்னி பயல புடிங்க சார், அவன வக்கீல கொலை பண்ணுவானா? காட்டு மிராண்டி புடிச்சு ஜெயில போடுங்க சார். அவன முடியாது சார். ஏன்? அவர் ஜாமீன் வாங்கிட்டாரு. இல்ல சார். ஐயோ ஐயோ, என் ஃப்ரெண்ட் நினைச்சதா சார் கொஞ்சம் ஓவரா திட்டேன். ஆனா அவன் நான் அப்படிதா சார் பேசுவேன். ஆனா அவன் நினைச்சா பேசுனேன் சார். ஐயா வெரி சாரி சார், ராங் நம்பர். என்ன கட்ட வரதுல நான் பேசுறேன்? டேய் இங்க பாரு, உனக்கு மட்டும் கட்ட வரதா தெரியும். என் பேச்சு தான் இப்படி பார்த்து தூப்பத பாதுவேன். நதி கதை யோதம் உதே போது பார்த்தேன் பார்த்தேன் பொழுதுபோக்கு எல்லாமே கஷ்டப்பட்டு இவ்வளவு வேலை செஞ்சு மண்ட மேல கொண்டே மறந்துட்டேன். உனக்கு சரியா தமிழ் பேச வராது? தமிழ் பேசு. நான் வர வைக்கிறேன் பொடி வாசல். No, not like that. அப்புறம் நீங்க பாடிட்டு வீட்டுக்காரருக்கும் சண்டை வந்தா அவர் எப்படி திட்டுவீங்க? இதுக்கப்புறம் நான் உங்களை வெயிட் பண்ண வைக்க மாட்டேன். என் ஹஸ்பண்ட் எப்படி எல்லாம் டிக்டாக் பண்ண வச்சிருக்கேன்னு பாருங்க. வெளியில சொல்லிட மாட்டீங்களே? நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. சார்
என்ன தெரியுமா ஹாபி? Facebookல போறது. அழகான என்னென்ன ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கோ எல்லாருக்கும் ஹாய் சொல்றது. அதுல ஒன்னு ரெண்டு மாட்டோம்ல, அத அப்படியே கரெக்ட் பண்ணிக்கிறது. சுக்கன்யா நல்லாதான் மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம். இவன் பேசுறத பார்த்தா எப்படியோ அப்பட்டவங்களதான் உயர்ந்துருவாங்க. பேசியே கவர் பண்ணுவான் மேம் இவன். அந்த கர்மத்துக்கு தான் அவன் கையில மாட்டினா. நான் எப்படி இருந்துக்கணும் தெரியுமா? எப்படி என் வாழ்க்கையை சீரா வச்சிருக்கணும், அவனை சாவு அடிச்சிருக்கணும். நீ வீட்டான திரியிற பேர் தவளத்தா இப்படி. நீ யாருக்குமே திறக்காத இந்த இதய கதவு உங்களை பாத்துட்டு பொட்டாரு திறந்துருச்சிங்க. என்ன வெண்ண? ஏண்டா இது நியாயமான ஊருக்கு? ஏண்டா வெறும் வயிற்று இந்த மாதிரி போய் சொல்ற? வாடாப்பா, எல்லாரும் தூங்கிட்டானுங்க, நான் மட்டும் போய் ஏதாவது கடை திறந்திருந்தா நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? நான் இங்க உட்கார்ந்ததே தப்பு. 3000 ரூபாய்ல நான் உட்கார்ந்திருந்தா என் இஷ்டத்துக்கு. சீக்கிரமா ஒரு புதுசா ஆப் கண்டுபிடிங்கப்பா, நான் இந்த மனுஷனை வச்சு ஒரு வீடியோ பண்ணியே ஆகணும். முடியவே முடியாது, கண்டிப்பா பண்றேன். ஓகே, காயின்ஸ் டூ சைட்ஸ் இல்லையா, பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருக்கு. ரீசன்ட் டேஸ்ல டிக்டாக்ல கொஞ்சம் நெகட்டிவ்ஸ் அதிகமா இருந்த மாதிரி எனக்கு கூட ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால இந்த பேன் வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வில் மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. டில் தென் கீப் வாட்சிங் அண்ட் கீப் ராக்கிங் மை லவ்லீஸ். பை.